யாழ்ப்பாணத்தில் செயற்படும் ஆவா கொள்விற்கு தற்பொழுது விடுதலை புலிகளின் முத்திரை கொத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன வடக்கில் வாழும் அப்பாவி தமிழ் மக்களை புலிகளென முத்திரையை குத்தி ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்து அவர்களை கூடாதவர்களாக உலகிற்கு காட்டி அராஜகத்தை கட்டவெழுத்துவிட சிலர் முயற்சிக்கின்றனர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஒரு குழுவே கும்பல் நாட்டின் பல பகுதிகளில் அவ்வாறான குழுக்கள் காணப்படுகின்றன சிங்களவர்கள் தமிழர் மற்றும் முஸ்லிம்களிடையே அவ்வாறான குழுக்கள் காணப்படுகின்றன இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல சாதாரண பிரச்சினை இதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே இறங்கி போராடுவதற்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது தவறு நிகழும் பட்சத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒரு முறை இருக்கின்றது அதற்கமையவே செயற்பட முடியும் எவ்வாறாயினும் ஆவா குழுவினர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் டிஐடியினரால் ஜால்குடா நாட்டின் பல இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்ட பதினொரு பேர் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு எதிராக டிஐடி என்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீள உருவாக்க முயற்சித்தனர் என்ற குற்றச்சாட்டே பிரதானமாக முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் இது ஒரு சதியென நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சட்டத்தை இயற்றம் பேரவையான நாடாளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இனங்களுக்கிடையில் மீண்டும் மோதலை ஏற்படுத்தும் வகையில் செய்யப்பட்டு வரும் பௌத்த பிக்குகள் தொடர்பிலும் நீதி மற்றும் பௌத்த சாசன அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கடும் கண்டனத்தை வெளியிட்டார் பௌத்த பிக்குகளாக இருப்பினும் தவறளித்தால் சட்டத்தின்படி அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சூளுரைத்துள்ளார் இறங்கி போராடுவது உள்ளிட்ட பௌத்த துறவிகளுக்கு பொருந்தாத அல்லது அவர்கள் செய்யக்கூடாத காரியங்களை சில பௌத்த துறவிகள் செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது சண்டியர்களைப் போல் உடையை உயர்த்தி கொண்டு தகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டு அவர்கள் செயற்படுகின்றனர் இதற்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என எமக்கு தெரியும் இதற்கென பணத்தினை யார் செலவு செய்கிறார்கள் என்பதும் எமக்குத் தெரியும் இதனை பௌத்தர்களோ சிங்களவர்களோ ஏற்றுக்கொள்ளப்போவது இல்லை இந்த பிக்குகளுக்கு ஒரு அமைப்பு இல்லை அரசியலுக்கு வருவதற்கும் பிரபலம் அடைவதற்கும் சிங்களவர்கள் மத்தியில் நட்பயிரை உருவாக்கி கொள்ளவும் இவ்வாறு அவர்கள் செயற்படுகின்றார்கள் பிக்குகளுக்கும் சாமானியர்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் அதில் இந்த மாற்றமும் இல்லை பௌத்த பிக்குகளை இந்த அரசாங்கம் சிறையில் அடைப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் எந்தவொரு பிக்குவும் காரணமின்றி சிறையில் அடைக்கப்படவில்லை குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன ஊழலில் ஈடுபட்ட சிறுவர் மற்றும் பெண்களை துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களே சிறைக்கு சென்றனர் மதத்தின் பெயரில் சட்டத்தை அடிமைப்படுத்த அனுமதிக்க முடியாது